திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஆண் மற்றும் பெண்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பதிவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் நீங்கள் புரோக்கர்கிட்ட உங்களோட பயோடேட்டா அண்ட் ஃபோட்டோஸ் கொடுத்து அலைன்ஸ் பார்க்க சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. ஸோ இங்கே ஒரு சம்பவம் அது மாதிரி நடந்திருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஒரு 37 வயது இளைஞர் ஒருத்தர் இருக்காரு. இவருக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நிறையா புரோக்கருங்கக்கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு புரோக்கராக கைமாறி பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் புரோக்கர்கிட்ட இந்த அலைன்ஸ் வந்திருக்கு. உடனே இந்த புரோக்கர் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு 35 வயசு பொண்ணை வந்துட்டு இவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் பார்த்து ஓகேன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து பாளையங்கோட்டை வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் வச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க கோயம்புத்தூரில் செட்டில் ஆகிறதுனால கோயம்புத்தூருக்கு வந்துடுறாங்க. வந்து ஜஸ்ட் 2 டேஸ் தான் ஆகும். இப்போ அந்த புரோக்கர் பொண்ணும் வந்து இவங்க கூடையே வந்து இருக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச அந்த கையோடு இருந்து நம்ம வந்து கமிஷன்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக திருமணமாகி 2 நாள் தான் ஆகுது. புரோக்கர் மற்றும் அந்த புதுமண பொண்ணு, அந்த பொண்ணு ரெண்டு பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. வீட்டில் இருந்தால் 1 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு இப்போ மாப்பிள்ளை வீட்டில் இருக்கக்கூடியவங்கலாம் பதறி அடித்து போயிட்டு சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து நேராக திருநெல்வேலி கிளம்பி வராங்க. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய புது பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு புரோக்கரோட நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ நீ புது பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும், இல்லைன்னா நாங்கள் அங்கே வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. உடனே புரோக்கரும் அந்த திருமணமான பொண்ணுமே வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த மாதிரி வீட்டிலேருந்து 1 லட்ச ரூபாய் பணம் எடுத்துட்டீங்க, ரெண்டு தரப்புக்கும் தகராறு வருது. ஸோ பஸ் ஸ்டாண்டில் வச்சு சண்டை போடுறதுனால அங்கே புறநகர் காவல் நிலையத்தில் இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகுது. புறநகர் காவல் நிலையத்தில் இதை விசாரித்து பார்த்துட்டு பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த குற்றவியல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த வழக்கை மாற்றுறாங்க. அங்கே போய் போலீஸ்காரங்கெல்லாம் விசாரித்து பார்க்கும்போது தான் இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிற விஷயமே தெரிய வருது. ஸோ ஏற்கனவே இவங்களுக்கு திருமணமாகி முதல் கணவரை பிரிஞ்சு இருக்காங்க அப்படிங்கிற தகவலை மாப்பிள்ளை வீட்டாருக்கு தெரிய வருது. பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டிலேருந்து 1 லட்ச ரூபாய் பணத்தை வேற தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ போலீஸார் விசாரித்து இந்த வழக்குக்கு வந்து ஒரு சரியான தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணை நீங்கள் 1 லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்துருங்க, ஏமா இப்படி ஏமாத்தினான்னு சொல்லி வழக்கும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி புரோக்கர்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. பொண்ணு பார்க்க வேண்டிய விஷயத்தில், மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய விஷயத்தில் ரொம்ப உசாராக இருங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ எப்படி எப்படிலாம் ஒரு பொண்ணை பற்றி விசாரிக்கணுமோ, எப்படி எப்படிலாம் மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கணுமோ அந்த மாதிரி விசாரித்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து திருமணத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்கள். இப்போ திருமணம் முடித்தும் ஒன்றும் இல்லாமல் அந்த மாப்பிள்ளை வந்துட்டு பேர், அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்து கெட்ட பேர், நகை பணம் எல்லாத்தையும் இழந்தது தான் மிச்சம். ஆனால் அந்த பொண்ணு ஈஸியாக 1 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு எப்பவும் போல் ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த மாதிரி மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு எப்படி தான் மனசு வருதோ, இவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுங்க. இந்த மாதிரி நாட்களெல்லாம் சும்மாவே விட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய விஷயத்தில் ரொம்பவே உசாராக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இப்போ இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மோசடி பண்ணக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.